ஹாய் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற கல்யாண நாள் கொண்டாடுற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. என்னடா இன்னும் ரெண்டு நாளா லென்த் வீடியோவே போடல அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. இதே லென்த் வீடியோ, அதுவும் எனக்கு பெனிஃபிட்டான ஒரு வீடியோ போட போறோம். உங்களுக்கு பெனிஃபிட் நான் மண்டே பிச்சுக்க போறேன்னு நினைக்கிறேன். பைக் ஓட்ட போறேங்க. ஆமா, பைக் வண்டி ஸ்கூட்டியே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் போய் ஓட்டுனேன். நீங்க பாத்துருப்பீங்க, இது பைக் நான் ஓட்டுனதே கிடையாது. இதுவரைக்கும் லைஃப்ல ஓட்டுனது கிடையாது. முத முத பின்னாடி ஏறி உட்காந்துருக்கேன் அந்த வண்டியில. லைஃப்ல பார்த்தது கிடையாது, பைக் பாத்திருக்கேன். நீ வரைக்கும் நீங்க வாங்கி பூசை பண்றது நம்ம தானே, அதனால தெரியும். பாருங்க, வச்சு ஓட்ட போறேன். அது கத்து கொடுக்க போறாரு எங்க முத்து. எப்படி கத்து கொடுக்க போறான்னு சொன்னோட எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓட்டவே ஓட்டாத மாதிரில பேசிக்கிட்டு இருக்கேன். சத்தம் தள்ள அத்தே வாய தரப்பட பேசுறதுக்கெல்லாம் முத்த கண்டு பிடிச்சிருவாரு. இவரு வாங்க, நமக்கு வண்டி ஓட்ட போறோம். என்ன பண்ணணும் முதல்ல? பைக்க நிமித்தி பிடிச்சிட்டு சாவியை போடுந்தா. இதுங்க ஃபர்ஸ்ட் நிமித்திக்கிறேன். நிமித்திட்டேன், சாவியை போடணுமா? போட்டேன். இதெல்லாம் ரொம்ப பழைய ஜோக்கு. இங்கே நான் வந்து நான் சொன்னா நீங்க என்னங்க, நீங்களே பாருங்க. நான் இவனை திட்டுனா மட்டும் நீங்க கோச்சுக்கிறீங்க. இங்க பாருங்க, வாய ரொம்ப க்ளோஸ் அப் கதை பயந்துட போறாங்க. இதுல யாராச்சும் இவ்வளவு லிப்ஸ்டிக் போடுவாங்களா? எங்க இது லிப்ஸ்டிக் இல்ல, ஷைனிங்கா இருக்கட்டும். என்ன ஷைனிங் லிப்ஸ்டிக் போட்டேங்க? ரொம்ப போர் அடி, ரொம்ப போரா இருக்கு. வரைச்சு போட்டிருக்கேன், நல்லா இருக்கு. நல்லா வரைச்சு போட்டிருக்கேன், தெரியலையோ? தெலங்கல அப்படியே நானும் எழுப்பிக்கும். நல்ல தெலங்கு நான் இந்த பக்கம் கொண்டு வச்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கோ. ஓகேவா? ஏறு நீ நல்லா நத்தல போடுங்க. எப்ப பண்ண இப்ப போடுங்க. ஏறு மேல நல்ல தவக்கல மாதிரி காலே எட்டல. நீ எல்லாம் பையன் வண்டி ஓட்ட வந்துட்ட. நீங்க குட்டகாலி குட்டகாலின்னு திட்டுனப்பலாம் எனக்கு தெரியல, இப்பதே தெரியுது. என்னன்னு ஹை ஹீல்ஸ் செருப்பு வாங்கணும்னு நல்ல. முதல்ல நீ போய் காலை வளர்த்துட்டு அதுக்கப்புறம் நீ வண்டி ஓட்ட வரணும். காலை வளர்க்கணும். நிறைய பேருக்கு முடியே இல்ல, முடி வளர்க்க பாருங்க முத. வண்டி ஓட்டுறதோட நில்லு. என்ன அம்மாடி அப்ப என்ன மறுபடியும் இறங்கி ஏறியலா? எனக்கு இங்க இது கையும் பிடிக்க முடியல, கிளச்சையும் பிடிக்க முடியல. முன்னாடி பெரிய ஒரு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். அது பிரச்சனை கிளச்சு, இது ஃப்ரண்ட் பிரேக்கு, புரியுதா? இது ஸ்டார்ட் பண்ணணும். இங்க பாரு, இதுதான் கியர், புரியுதா? இத பின்னாடிதான் போடணும். ஓகேவா? இப்ப ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஃபர்ஸ்ட் இது கிளச்சு பிடிக்கும், கியரை போடு. Oh no! ஆரம்பமே மக்களமா இருக்கும் போல இருக்கு. பின்னாடி போடணுமா முன்னாடி போடணுமா? பின்னாடி. என்ன ஸ்டாண்ட போட்டுட்டேன்? ஸ்டாண்ட போடுச்சுன்னு அதுக்கு கியரை போடு. இல்ல நான் இப்படி செஞ்சப்ப எனக்கு அதுதான் கியர் மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்ப எங்க இருக்கு? நீ என்னடா என்னடா பெரிய கேமராமேன் மாதிரி வளைச்சு வளைச்சு வர, நீ அங்க போய் நில்ற, நாங்க பாத்துக்குவோம். இதுல கியர் எங்க இருக்குது? சொல்லவே இல்ல. சைக்கிள் ஓட்டிருக்கு, ஸ்கூட்டி ஓட்டிருக்கு, கால எங்க வைப்ப? அது வந்து ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும், உள்ள தூக்கி வச்சுக்குவோம். அப்ப இது எதுல? அது இங்க கீழ ஒரு மிதி ஸ்டாண்ட் மாதிரி இருக்கா, அது மேல கால தூக்கி வைக்கணும். இப்ப நீங்க சொல்லணும்ல, அதுல மேல வைக்கணும்னு. சரி, மறுபடியும் கீழ இருந்து வருவோம், போங்க. இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா? சரி, கால தூக்கி மேல வைக்கணும் கூட. சரி, நான் இப்ப வச்சிட்டேன். இப்ப வச்சிட்டேன். அடே ஜாமந்த, இப்படி கையில பிடிச்சிட்டு இங்க நாக்கும் பச்சை பிள்ளை ஸ்கூல்ல கொண்டு இறக்கிட்டு வந்துருவேல, இப்படி உட்கார வச்சு. சரி சொல்லி கொடுங்க. நீ சும்மா இல்ல, வண்டி ஓட்ட வந்தது. நிமிந்திரு போயிருக்கியா?
நீங்க இதுல வைப்பீங்கன்னு சொன்னீங்க, சரி வாங்க தெரியாம இப்ப ஸ்டார்ட் பண்ணனும், பிரேக் அமுக்கணும், ஸ்டார்ட் பண்ணனும். ஏய் ஏய் அம்மா, நீ ஸ்டார்டர் போட்டு கெடுத்து விட்டுறாத. ஆ அப்ப சொல்லி கொடுங்க. பொறுமையா ஒரு காலத்துக்கு மேல வச்சியா தம்பி தள்ளிக்கடா. ஏய் ஏய், நீ சொர்க்கத்துக்கு போறேன்னு என்னையும் சொர்க்கத்துல கொண்டு சேர்த்துற உனக்கு. நானா இப்ப இல்ல, இப்ப நான் பயத்துல உட்கார்ந்திருக்கேன், வெயில் அடிக்குது, அதனால ஒண்ணும் தெரியல, உரைக்குது. நீ வண்டி ஓட்டுற ஐடியால வரலன்னு எனக்கு தெரிஞ்சு வச்சுதான. தள்ளுங்க கெட்ட வார்த்தை. என்ன பண்ற? வண்டியை சொன்னேன் இப்படி அமுக்கு, மேல ஏறி உட்காந்து இப்படி 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 எட்டி பாக்குற மாதிரி இருப்பாங்க, நிறைய பேர் பாத்துட்டு இப்படி சொல்லி கொடுப்பாங்க. நான் ஒண்ணு செய்யறேன், உனக்கு சிம்பிளா ஓட்டுறேன்னா நான் வண்டியை கால் போட்டு இப்படி உட்காந்துக்கவா, சிம்பிளா சொல்லி கொடுப்பேன். அப்படி வேண்டாம், அப்ப எதுக்கு வர்றவங்களை தெரியாதுல்ல, நீங்க பின்னாடி உட்காருங்க, நான் சொல்றேன். ஓட்டு, நான் ஓட்டார ஏறுறேன், ஏறுங்க. ஐயோம்மா, இப்படி ஏறி உட்காந்தால நீ கையெல்லாம் எடுத்துடுற. இப்படி நீ குனிஞ்சு கியர் போட்டு நீ வண்டி ஓட்ட, காலத்துக்கு எங்க வைக்க போறேன். ஒரு போட்டோ இல்ல, போட்டோ இல்ல, முன்னாடியே பாத்துட்டு இருக்கிறதுக்கு. முன்னாடி முத்தை பண்ற நீனு, என்ன நிலையில கொண்டாந்து பாட்டிட்டிய, ஓட்டி குடிச்சிட்டீங்களா? நிலையில கொண்டு ஓட்டி இருக்கு சொல்றேன். காலை எங்க காலை ரெண்டு கிலோ கொண்டு வாப்போம். நிமித்தப்படி முதல்ல இன்னைக்கு முச்சுடும், இப்படி ரெண்டு பக்கம் காலை போட்டு வண்டியை சரிக்க லெவல் ஆகி பிடிக்க கத்துக்கிட்டேன். இதை இன்னைக்கு முச்சு விடும், கரெக்டா பிடிச்சுக்கிட்டே நின்றுட்டீங்கன்னா
உனக்கு வண்டி ஓட சொல்லி தரேன் ஓகேவா. இவளுக்கு முதல்ல காலை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் நம்ம வண்டி ஓட்ட கத்துக்கோம் ஓகேவா. நான் இப்ப இந்த பைக்க பிடிச்சுக்கிட்டு எப்படி ஸ்டெடியா நிக்கிறேன் இவர் இருக்கையில நம்மளால குடிக்க முடிச்சாங்க. சாய் பாப்போம் வயிறு ஸ்டாண்ட் கிடையாது. பெட்ரோல் டேங்க் திருப்பி அப்படியே வளர்ச்சி கொண்டு போ திருப்பி திருப்பி வைப்போம் இழுங்க கொஞ்சம் ஒத்தாசையா. நீ வண்டி ஓட்டுறதுக்கு நான் இழுக்கவா? கூட ஒரு ஆளே அனுப்ப முடியுமா? நீ வண்டி ஓட்டுறது வரைக்கும் இங்க ஏற பச்சை வெட்டி வந்திருக்கு, பேசக்கூடாது அதிகமா. அப்படி இழுங்களே, நான் அப்படி காலை தூக்கிட்டு நிப்பேன். தூக்கிட்டு தொங்க போட்டுட்டு இருக்கிறாத. ஸ்டார்ட் பண்ணு, விடுங்க, இரு கியர் போட்டுறாத. கியர் போடு. நீ ஏண்டா கிட்ட வர்ற? போட பயமுறுத்து. நீ ஏண்டா எல்லாத்தையும் பயமுறுத்து? நீ ஏண்டா இங்க வர்ற? எங்க முன்னாடி தெரியாமதான் கேக்குறேன். உன் மேல பற்ற போதுப்பா வண்டி. நீ போ, எங்க மேல ஒன்னானாலும் பரவாயில்ல. எனக்கு ஒண்ணுனாலும் இவர் தாங்கிடுவாரு. ஏதாவது சொல்லிட போறேன், அங்க திரும்பி பாருமா. அப்பா நாளைக்கு அந்த குட்டி பசங்க ஓட்டுற வண்டி வாங்கி கொண்டு வந்து குடும்பம். 6,700 இருக்கா அதோட விலை? அப்படியா? ஆமா. அப்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணு. போட்டிருக்கிறாருங்க சம்பந்தமே இல்ல. இறங்கு இறங்கு இறங்கு. ₹6,500 வண்டி ஸ்டார்டிங் மோட்டருக்கு எடுத்தாச்சு. இனி ₹6,500 ஸ்டார்டிங் மோட்டர் வாங்கி கொடுத்துட்டு நீ நல்ல தேனா பேசுவீர்களா? நீங்க இந்த இப்படி இதை என்னமோ நெக்கி போட்டு இந்த இப்படி ஸ்டார்ட் பண்ணா வந்துரும். பொண்ணு நக்கல வாமல்லிட்டு நல்லா வண்டி ஓட்ட வந்திருக்கா? எங்க வீட்டுக்கு? எதுக்கு ஓட்டிட்டு போவோம். நல்லா ஓட்டிட்டு நீ வா, தயவு செஞ்சு நல்லா இருப்பீங்க பாருங்க. இனிமே வண்டி ஓட்டணும்ன்ற ஆசை இவருக்கு வந்துடக்கூடாது. கத்து கொடுக்கணும்ன்ற ஆசை எனக்கு வந்துடும். இவர்கிட்ட கத்துக்கிட்டாவே கத்துக்க முடியாதுங்க. நான் நல்ல டிரைவரை பார்த்து ஓட்டி கத்துக்க போறேங்க. இவர் என்ன கத்து கொடுக்கறாரு? சும்மா வந்து உரசுறதுக்குன்னே வந்து உட்காந்துருக்கிறாருன்னு நினைக்கிறேன். யாரு? நானு? நான் உரசுறதுக்குன்னு வந்து உட்காந்துருந்தேனாக்கும் பாக்குறவங்களுக்கு தெரியும். என்ன ரொம்ப அசதி ஆயிட்டியா? ஆமா ஆமா, ரொம்ப அசதி. நீங்க ஓட்டி கொடுத்த ஓட்டு வைக்கி வண்டி உங்ககிட்ட தம்பி பழகிக்க மாட்டேன் சொந்தமா எடுத்துட்டு போனாலே நல்லா ஓட்டி பழகுனியா? இது வண்டி முதல்ல பாதுகாப்பா ஓட்ட தெரியணும். காலே எட்டல, நீ எல்லாம் பழக வரட்டு. உனக்கெல்லாம் ஸ்கூட்டி எல்லாம் லைக் அந்த ஸ்கூட்டியை ஓட்டி முதல்ல பழகு. என்னை விட குட்டியா இருக்கவங்களும் வண்டி ஓட்டுறாங்க. அவங்க ஆர்வத்துல கத்திட்டு வந்து இருப்பாங்க. நல்லா இது உனக்கு இந்த ஹைட்ல ஏதோ ஒரு சின்ன வண்டி ஒண்ணு வாங்கி தரேன், அதை வச்சு ஓட்டு. என்ன நீங்க
இல்ல கத்து குடுக்கணும்டா, கத்து குடுக்கறவங்க பொறுமையா நான் வண்டி ஓட்டுறது தப்புன்னு எப்ப சொன்னேன் நீ அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எப்ப சொன்னேன் வண்டி ஓட்டுறது தப்புன்னு சொல்றாரு? லேடிஸ் வண்டி ஓட்டுறதே தப்புன்னு எப்ப சொன்னேன்? அரைச்சேன்னு வச்சுக்க, அப்படிலாம் நான் சொல்ல கிடையாது.
வண்டி லேடிஸ் எல்லாரும் ஓட்டலாம், ஆனா இவங்களுக்கு கால எட்டல தேவையில்லாம. எனக்கு என்ன அவ்வளவு குட்டியாவா இருக்குது காலு, கால ரொம்ப கட்டாதே கரையிருந்து. ஓகே ஓகே பாருங்க, பாய் சொல்லுமா, பாய் பாய். வண்டி ஓட்டாத கோவத்துல இருக்கேங்க.